சொல்லியிருக்காங்க கூடுதல் தளர்வு அமலுக்கிறது. தொழிலதிர் வீடு நிறுவனங்களில் சேர நெல்லையில் பரபரப்பு. நெல்லையில் வந்து தொழிலதிர் வீடு நிறுவனத்தில் வந்து சிஐடி வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அது கஷ்டம், நிறைய பைசா அவங்க முடக்கி வச்சுருக்காங்க தொழிலதிர். அதனால் கண்டிப்பாக வந்து வந்து செக் பண்ணணும், செக் பண்ணால் தான் நல்லது. முயல் வேட்டையாடிய பெண் உட்பட 4 பேர் பகதார். அதாவது நம்ம வந்து அங்கே உள்ளது வந்து வேட்டையாடக்கூடாது. காட்டு விலங்குகளை வேட்டையாடுறது வந்து தப்பு. உருவப்படி அறிவுகளில் பாதுகாப்பு நிற்கும் போலீஸர் சீருடை. சீருடையில் கேமரா வச்சுருக்கோம். அறிவியல் வந்து கொரோனா வருவதனால இப்போ எல்லாமே நீராடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்திட்டம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி போனால் போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. நல்லது தானே போலீஸ் கொஞ்சம் சொல்ல கேளுங்க. தமிழ்நாடு பாடநூல் நிர்வாக தலைவர் திண்டுக்கல் நியமனம் ஸ்டாலின் அவர்களை அறிவிப்பு. பரவாயில்ல, அவங்களுக்கு லியோ அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் உண்டு. கட்டிமண்டலம் பார்த்துருக்கோம். பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்தாலும் தமிழ்நாட்டில் பஸ் கட்டணம் வந்து போயிடும். ஆனால் பெண்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, சந்தோஷம். இந்திய கிரிக்கெட் அணியை முன்னாள் வீரர் யஸ்பால் சர்மா மரணம். ஐயப்பாவும் ஐஸ் ஆகிட்டவங்களுக்கு நல்லா தான் வயசான ஜாவிப்பெல்லாம் என்னென்ன ஜாவிறது எப்படின்னாலும் 6 வருஷத்தில் இவ்வளோ வீரர்களுடைய வாரிசுக்கு எவ்வளோ லட்ச நிவாரணி கொடுப்பாங்க. வீரர்கள் ராணுவ வீரர்கள் முக்கியமாக அவங்களுக்கு கொடுக்கணும். தஞ்சை மாவட்டத்தில் 19 எடியூரப்பா உருவபொம்மை. இந்த நதிக்கிட்ட கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவிரி உரிமை மீட்பு குழுவினர். இதான் ஒன்று ஒருத்தர் பிடிக்கலாம் ஒன்று தன்னை தேவைப்படுத்தி உருவபொம்மை ஏரிக்கன்னு ஏரிக்காங்க. அது ஒரு அவமரியாதை, அப்படிலாம் செய்யாதீங்க. நீட் தேர்வுக்கான கல்வி மாணவர்கள் டாக்டரான பின்பும் கை கொடுக்கும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நீட் தேர்வில் தாங்க அது எம்பிபிஎஸ் போராட்டம் வந்து கை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எதிரொலி. நேபாளத்தில் புதிய பிரதமராக ஷேக் பகதூர் யூபா நியமனம். புதிய இருக்கிற ஒரு வீட்டிலே ஒரு மெயின்டைன் பண்ண கஷ்டம். ரொம்ப திறமையானவங்க தான் பிரதமர்லாம் ஆக முடியும். ரொம்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. ஏசி கிடையாது. நீதிபதி ஏ கே ராஜன் குழு இந்த அறிக்கை தாக்கல். என்னன்னா அறிக்கை தாக்கம் தாக்கலுக்கு தாங்க எங்கனால லஞ்சம் ஊழல் எதுனாலும் பைசா தான் 100 கூட 200 கண்ணால் பார்க்கும். என்ன பண்ண லஞ்சம் கொடுக்கலன்னா காரியம் நடக்க வேண்டு கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. என்ன பண்ண கைதான போது கூட 5 பேர் சிறை அடைப்பு. பிரார்த்தனை நடைபெறுவதாக கூறி வீட்டில் விபச்சாரம். அட பாவி, சி எவ்வளோ அசிங்கம். பெற்ற தாயே மகளை விபச்சாரத்தை தள்ளி தான் அம்பலம். இப்படி ஒரு இது இருக்கத்தானே செய்து. கைதான போது எங்கன்னு சொல்லிட்டு மார்த்தாண்ட கேவலமாக இருக்குது. இப்படி இருக்கிறது தான் கொரோனா வருது. ஒரு ஃபாதர் ஒழுக்கத்தை சொல்கிறாரு, வீட்டில் விபச்சாரம் பண்ணாங்கன்னு அது என்ன ஒரு இதுக்கு ஃபாதராக போகணும். போகவே வேண்டாமே. 10, 50, 100 பொம்பளை கட்டிகிட்டு இருக்க வேண்டியது எதுக்கு இவங்களாம் போகிறாங்க. முகக்கவசம் அணியவர்களுக்கு அவதாரம். அதனால் கண்டிப்பாக முகக்கவசம் வந்து கண்டிப்பாக அணியணும். அது அணியாதவங்களுக்கு வந்து 200, 500 அப்படிலாம் போடுறாங்க. 200 போட்டாங்க. 4 ரயில் நிலையங்களில் ஏடிஎம் மையம் திறப்பு. நல்லா தான். ஆனால் வங்கியில் வந்து தமிழ்நாடு மெர்கண்டியல் வங்கி. ஆனால் அதுக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று அல்லது திருடிட்டு போயிடுவாங்க. ஏடிஎம்மே திருடாது இருக்காங்க. நகதாது அணை கட்டுவதில் யாராலும் தடுக்க முடியாது. ஒரு அணை கட்டையில் சந்தோஷமாக கட்டணும். சண்டை கூட்டிட்டு கட்டினா அது எங்கே அணை நிற்கும். கேரளா பெண் அணைக்கட்டையில் யாராவது சாவடிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைகள்லாம் கொடுப்பாங்க பழி அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளெல்லாம் கடத்திட்டு போய் எதனால் பண்ணக்கூட ஒரு முட்டை எதாவது கொடுக்கணும். குவாலிச்சி அவள் எதாவது கொடுக்க வேண்டியதுதானே. இரு மாநிலங்கள் தலைமை கருத்தில் கூட ஒரு முடி எவ்வளோ முடிவு எடுக்கணும்னா எதிர்கட்சி இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் சபாநாயகர் தான் முடிவு எடுப்பாங்க. ரெண்டு கட்சியும் பேச நான் முடிவு எடுக்க வந்து சபாநாயகர் முடிவு எடுப்பாங்க. ஆய்வுக்குழு வந்து ஆய்வு பண்ணி வழக்கை தள்ளி வைப்பு. தேர்வு இணப்பம் பதிவு தொடக்கம். தேர்வு என்னத்தை படித்து என்னத்தை எழுத போகுது ஜெகஸ்தானன் கொடுத்தாயிட்டு பிறந்த பிள்ளை கூட அப்படி ஆகிட்டு. அம்பையருகே சங்கரலிங்க சுவாமி கோயிலில் ஆடி தவசு திருவிழா கொடியேற்றம். கொடியேற்றம் இருக்குது, கொரோனா இருக்கோ இல்லையோ அது
நிரந்தரமா போயிட்டு நீ எப்படி சொல்ல முடியும்? அதனால யாரு பாக்கா? நகை பணம் திருட்டு வீட்டில் வைக்கதே இருக்கு. பித்தாலே கூட கூட பயமா இருக்கு. பித்தாலேயே தங்க நகை இருக்கு, அந்த கழுத்தை வெட்டிட்டு போயிருக்கல. ஒருத்தர் தான் பித்தாலேயே போட்டுருக்கான், ஒருத்தர் அத்துட்டு போயிட்டான். அத்தப்படன்னு தங்கத்தை ஒருத்தன் அத்துட்டு போயிருக்கான், சாரி தங்கத்தை ஒருத்தன் அத்துட்டு போயிருக்கான். ஏ பித்தாலேயே நீ அத்துட்டு போயிரு அப்படின்னு கோவத்தில் முதல எரிஞ்சிட்டு அடித்து போட்டு போயிட்டான். ஒருத்தர் பித்தாலையினாலும் அறுத்துட்டு போயிருந்தான் கழுத்தோட. பித்தாலையும் போட வேணாதான் இருக்கும். நெல்லை மாவட்டத்தில் மின் வாரியத்தில் 150 மேன் வயர்மேன் காலி பண்ணினாங்களா நிரப்ப கோரி. எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் ஒருத்தர் ஒருத்தருமா உயிருக்கு ஆபத்து. என்ன கஷ்டம்? டாக்டர் சிவந்தி ஆதித்தன் கல்வியல் கல்லூரியில் மாணவர் சேர்ப்பு. திருச்செந்தூரில் இருக்கு டாக்டர் சிவந்தி ஆதித்தன் கல்லூரி. அதனால் இன்டர்வியூ போனேன், போகல. சுகர் இருக்கு, தலைச்சித்தர் வந்து வீட்டில் இருந்தால் இடிப்பில் தான் அழி. யூடியூப் சேனல் இருக்குது, கொடுப்பாங்க. யூடியூப் பார்த்து பைசா கொடுப்பாங்க, அவருக்கு நம்பிக்கையில் தான் யூடியூப் சேனலில் வாசிக்கிறேன். எல்லா நியூஸு 4 மொழியில் டீச் பண்ணிட்டேன், இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தமிழ் அப்படின்னு. கட்டிட கண்டக்டர் கொலை, தச்சினா நாடார் சங்கம் கண்டனம். கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டரு அப்படின்னா கான்ட்ராக்டர் வந்து கொலை பண்ணிடுவாங்க. அவங்களும் சில நேரம் சொல்லுவாங்களே, நான் அதை பண்ணுதேன் இதை பண்ணுதேன், ஒழுங்காக கெட்டணும் பைசா கொடுத்து. கான்ட்ராக்டர் வந்து இப்போ தமிழ்ச்சங்கத்தில் வந்து வீட்டு கான்ட்ராக்டர் எடுத்து கெடுத்தாங்களா கொத்தனார். ஒரு ஆள் வேலை பார்க்கதான், இன்னொரு ஆள் பார்க்கக்கூடாது. நானே வீடு கட்டையில் ஒருத்தன் இருந்தேன், கருப்பேன் ஒன்று இருக்கும், ஒருத்தன் இருந்து இன்னும் வெட்டிடுவோம் குத்திடுவேன் அப்படி வேணும். கான்ட்ராக்டர் எடுத்தால் தானே அப்படி அவங்க அதையும் யூஸ் பண்ணி சிலவங்க நல்லா வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. அதையும் பார்க்கணும், கவர்மெண்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு. ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா வேறு ஆளும் மாற்றுங்கன்ட்டு நான் பைசா பிடுங்குறேன். என் பைசா எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப பைசா பிடிங்கிட்டுருக்காங்க அப்படி. வேலை பார்க்காம வைக்காமல் பேச்சு பேச்சு உழுது ரொம்ப ஆழந்தோண்டி கல்லெல்லாம் அரைக்கி நிறைய பைசா போயிட்டு என்னச்சியா புதிய ஆராய்ச்சிகளை ஏற்று தொழில்நுட்பம் செயல்படுத்த வேணும். என்ன ஆராய்ச்சி? என்னத்தை ஆராய்ச்சி பண்ணால் கொரோனாவை கூட ஒழிக்க முடியல. ஆராய்ச்சி பண்ணி என்னத்துக்கு? மக்கள் தொகை கொரோனா இன்றைக்கி ஒழிஞ்சுதோ அன்றைக்கி தான் வாழ்க்கையில் நிம்மதி. என்ன ஆராய்ச்சி என்ன பண்ணாலும் தான் கொரோனா தான் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டு. தகராறில் 3 பேர் கைது. டிரைவரோடு தகராறு. இது தகராறு முத்திட்டுனா பேச்சியை குறைக்கணும். பேச்சி சொற்களே மீதியால் பாவம் உண்டாகும். சொற்கள் கூட கூட சண்டை வேறனால ஒன்றா பேச்சை குறைச்சிரும். ஷார்ட்டாக முடிச்சிடும். ரொம்ப பேச பேச கொடுக்கறேன். வைரஸ் சொல்லிட்டு 8 நாடுகளுக்கு அச்சம். என்ன பண்ணலையே? 2 பேருக்கு 60 விட்டு ஒன்னே கத்தி கொடை இல்லையன்ட்டு 60 விட்டுன்ட்டு 60 வராங்க. அப்படியே இருக்கு. வேலை பார்த்தா பத்மநாபன்ட்டு வயசெல்லாம் டெய்லியும் வாங்கி குடிக்க கொண்டு போயிடுவோம். இந்த பாப்பாங்குளத்தில் கணபதி ஸ்கூல் இருக்குது, அவங்க பேரனை வேலை பார்த்தா மாற்றினான்ட்டு டெய்லி 250 ரூபா ரெண்டு பேரும் மாற்றியான குடிக்க ஓடிக்கிறேன். கிழக்க பார்த்து மயிலப்புறம் பாப்பாங்குளத்தை பார்த்து கிழக்க ஓடுவேன். ஏன் பைசா போகிறோம் தாலியை தவிர எல்லாம் வித்தாச்சு. நான் ஒன்றும் இல்லை. ஏன் கிழக்க போகிற அப்படின்னு சொன்னால் பைசா வேஸ்ட்டாக கொண்டு கொடுக்காத என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னா பாம்பை கொண்டு விட்டுருவேன் அவன் வீட்டில் அப்படின்னு அப்படியே மிரட்டுறேன். கட்டிடுறேன், குத்திடுவேன். குடி பீடி சீரட்டை கொண்டாட்டி விட்டு போயிட்டா கொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகள் மூத்தவளுக்கு ஒரு பணம் போட்டப்பில் அவளும் விட்டு போயிட்டா. உலகத்தில் அப்படி இருக்கு, குடியே குடியே கிடக்கும். அதே காப்பியை குடிச்சு நம்ம திருந்த முடியல. அதை போலாம் பீடி சீரட்டுக்கு அடிமையாகி வேலையை விட்டு என்னென்ன பாம்பு கொண்டு விடுவேன். அதே போல் சிலவங்க மிரட்டு தான் இருக்கான். ஒருத்தன் கருப்பு கொத்தனார் இருக்கான் இருக்கான் என் மகனை ஏ போய் அப்படிங்கிறத ஒருத்தன் இப்போ தானே இருக்கும் வேலையை பார்த்துட்டு போ குமார். நான் வேலையை பார்த்துட்டு போகணும். பஸ் அறையில் உள்ளே தள்ளிடுவேன். பித்தாலையை போட்டுக்கிட்டாலே இதை கொலை நடந்து ரொம்ப நாளாகுது. அதனால் அப்படி எப்படின்ட்டு சொல்லி மிரட்டுறானுங்க அப்படி. ஏன்னா ரூலாம் சட்டமாக ஒரு பத்தனா வேலை பார்த்தா ஒரு பத்தனார் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியே பிளாக்மெயில் பண்ணுறது. அப்படியே பிளாக்மெயில் பண்ணுதாங்க அப்படி. உலகம் அப்படி இருக்குது. பிளாக்மெயில் உலகம்
ஆசிரியர் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் முற்றுகை. ஆசிரியர் இடமாற்றத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து நல்ல கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்ல ஆசிரியர்னா இருக்கட்டும் இல்லைங்க. மன்னனுக்கு அருள் செய்த கூர்மனாடு மன்னன்லாம் நல்ல சாமியை தான் கும்பிடுவாங்க. சாமி வந்து அவங்களுக்கு அருள் கொடுக்கும். அதே கடவுள் வந்து சுவதையும் கொடுப்பாரு, அருளையும் கொடுப்பாரு. பஞ்சாயத்து பணியாளர் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் கொடுக்க தான் செய்வாங்க. பிரச்சனையும் வரும், பிரச்சனையும் எல்லாம் சேர்த்து இருக்கும். கொரோனா இருக்கு, இப்போ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னோன்னு இப்போ நிறைய பேர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் சொல்ல முடியாது, ரெண்டாவது அலை வரிசை, மூணாவது அலை வரிசை, நாலாவது அலை வரிசை, ஏழாவது அலை வரிசை வரைக்கும் இருந்தோம். இன்னும் அதை விட்டு வச்சோனாக்க தெரியல. தெரியும் எல்லாம் ஓடட்டும் வைக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் வருமா வராதான்னு கடவுள் தான் தெரியும், சொல்ல முடியாது. அந்த அளவு வரும் வரட்டாலும் போகும். சாமியை மட்டும் நினச்சா தான் முடியும். சாமி வந்து ஃபுல்லாக நினச்சி சரி வர வைக்கக்கூடாது. ஐயோ பாவம், மக்கள் பாவம் அப்படின்னு நினச்சாதான். அப்படி இல்லைன்னா யாரையும் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது கஷ்டம்தான், கஷ்டம். என்ன பண்ணணும்னு தெரியாது, கஷ்டம்.